ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளிக்கு ரிலீஸான அமரன் படம் மிகப்பெரிய பிளாக்பஸ்டராக இருக்குது. அந்த பிளாக்பஸ்டரை தொடர்ந்து இப்போ முதல் முறையாக வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு சிவகார்த்திகேயன் அவர்கள். அந்த இதில் வந்து கேட்டிருக்காங்க, கோட் படத்தில் தளபதி அவர்கள் துப்பாக்கி கொடுத்தது வந்து சீன் வந்து எப்படி அமைஞ்சது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த கோட் படத்தில் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே வெங்கட் பிரபு அவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கேமியோ வருது அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டாரு. ஸோ அதை வந்து தளபதிக்கிட்டையும் சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்கிட்டையும் வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் எப்போ வருது எப்போ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் ஆனால் இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு கூப்பிட்றதுக்கு. ஸோ நானும் வந்து அதை இருக்குமோ இல்லையோ நினச்சிட்டு விட்டுட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா தளபதி அவர்களே வந்து வெங்கட் பிரபு சார்கிட்ட வந்து கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு சீன் பேப்பரில் வந்து கேமியோ வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தியே, என்ன கேமியோ இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டாரு. ஸோ அப்போ தான் வெங்கட் பிரபு அவர்கள் வந்து கால் பண்ணார் எனக்கு. கால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷூட்டிங் இருக்குது, ஸோ நாளைக்கு நீங்கள் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்க்ரீன் பேப்பர் பற்றி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சீன் பேப்பரை வந்து கேட்டிருக்காரு. ஸோ சீன் பேப்பரையும் வந்து விபி சார் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எஸ்கே அவர் அந்த சீன் பேப்பரை படித்ததுக்கப்புறம் ஆஹா இந்த சீன் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த சீன் பேப்பரில் வந்து இந்த துப்பாக்கி கொடுக்குற சீன் வந்து டைலாக் வந்து கிடையாது. அதில் ஆக்சுவலாக அந்த சீன் பேப்பரில் வந்து எழுதியது என்னென்னா, ஓகே இவங்களை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க, எங்கேயும் போக விட்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருந்தது. துப்பாக்கி பிடிங்க சிவாங்கிறது வந்து தளபதியாக தான் அந்த ஸ்பாட்டில் ஆன் த ஸ்பாட் வந்து ஓனாக சொன்ன ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நிறைய பேர் நிறைய விதத்தில் வந்து சொல்கிறாங்க. பட் வந்து நான் வந்து எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, இது தளபதி அன்பால் எனக்கு கொடுத்தது. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து தளபதி வந்து அவர் வந்து குட்டீஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் வந்து அதை வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி நீங்கள் நண்பன் ஆடியோ லான்ச்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, நீ தான் ஹீரோ ஆகிட்டே அப்படிங்கிற மாதிரி சிவகார்த்திகேயனை பற்றி சொல்லியிருப்பார். அப்போவும் எஸ்கே அவர்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பார், நீங்கள் சொன்னால் தான் சார் எனக்கு ஹீரோனே தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து எஸ்கேவை பார்க்கும்போதெல்லாம் தளபதி அவர்கள் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காருங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ இப்போ வந்து அவர் துப்பாக்கியை கொடுங்கன்னு சொல்ல ஆன் த ஸ்பாட்டில் சொன்னது மனசார தான் சொல்லியிருப்பார். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் சொன்னது வந்து அவர் இடத்த வந்து அவ்வளோ ஈஸியாலாம் பிடிச்சிட முடியாது. ஸோ அதுக்கு வந்து அவர் வந்து எவ்வளோ கஷ்டங்களை ஃபேஸ் பண்ண அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அதனால வந்து தளபதியோட இடத்த பிடிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகிருக்கும் போது ஒரு ட்விட் போட்டிருந்தார், அது வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு அப்படிங்கிறதும் தெரியும். நான் என்ன தான் வந்து ரஜினி சார் ஃபேனாக இருந்தாலுமே இவங்க எல்லாருமே பார்த்து தான் நான் வந்து சினிமாக்குள்ளே வரணும்னே ஆசைப்பட்டேன். ஸோ அதுபடி தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்காரு எஸ்கே அவர்கள். ஸோ ஈகோலெஸ் மேன் வந்து தளபதி அவர்கள் அப்படிங்கிறத இந்த சீன் மூலமாகவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு தளபதி. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.